பெண்களுக்கு அரசு தங்கும் விடுதி பாதுகாப்பு வசதிகளுடன் அடையாளம் வெளி மாநிலம் மாவட்டங்களில் இருந்து சென்னையில் படிப்பு இன்டர்வியூ வேலை என வரும் பெண்களுக்கு பாதுகாப்புடன் கூடிய தங்கும் வசதி மிகவும் அவசியம் இதை உணர்ந்து தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழக அரசு துவங்கியது இது இரண்டாயிரத்தி இருபதில் மத்திய அமைச்சகத்தின் கீழ் இணைக்கப்பட்டது இந்த நிறுவனம் சார்பில் தமிழக அரசு குறைந்த கட்டணத்தில் தோழி என்ற பெயரில் பாதுகாப்புடன் கூடிய விடுதிகளை மாவட்டம் தோறும் திறந்து வருகிறது அந்த வகையில் சென்னையில் அடையாறு சாஸ்திரி நகர் இரண்டாவது குறுக்கு தெருவில் உள்ள மகளிர் விடுதி கட்டணம் எழுவத்தி ஆறு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் ரூபாயில் புதுப்பித்து கடந்த மாதம் திறக்கப்பட்டது இங்குள்ள ஐம்பத்தி ரெண்டு அறைகளில் தொன்னூத்தி படுக்கை வசதி உள்ளது தற்போது நாற்பது பேர் சேர்ந்துள்ளனர் மாதம் மற்றும் தினசரி கட்டணத்தில் தங்கலாம் விடுதியில் இருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் அடையாறு பேருந்து நிலையம் முன்னூற்று ஐம்பது மீட்டரில் காவல் நிலையம் உள்ளது விடுதி நிர்வாகத்தினர் கூறியதாவது படிப்பு வேலை என சென்னை வருவோர் அடையாறு மற்றும் வடபழனி ஆகிய இடங்களில் உள்ள விடுதிகளில் தங்கலாம் இதற்கு ஒன்பது நான்கு ஒன்பது 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 எட்டு எட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மூன்று நேரம் உணவுக்கு ஒரு நாள் கட்டணம் நூற்று ஐம்பது ரூபாய் ஒரு மாதம் எத்தனை நாள் சாப்பாடு தேவையோ அந்த நாட்களுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்கப்படும் சாப்பாடு தேவையில்லாத போது முன்தினமே தெரிவிக்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறினார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க